ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எப்படி ஒரு ரெசிபி செய்கிறேன்னு பார்க்கல வாங்க. நான் ரைஸ்க்கு வந்து உலை வச்சுருக்கேன். நான் வடித்து தான் சாப்பிடுவேன், எனக்கு அது தான் ரொம்ப பிடிக்கும். வந்து ஒரு கடாயில் தண்ணி ஊற்றிட்டு பருப்பு வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேன், அதை வாஷ் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். என்கிட்ட பச்சை மிளகாய் இல்லை, அதனால் ஒரு 15 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கையளவு பூண்டு, ஒரு கையளவு தக்காளி, கொஞ்சம் வெங்காயம், இதெல்லாம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் போட்டுக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கீரை குழம்பு இந்த மாதிரி சமைச்சு கொடுத்து பாருங்கள், குழந்தைங்க பிடிக்கலைன்னு சொல்லவே மாட்டாங்க, ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. ரைஸ் எல்லாம் போட்டாச்சு, நல்லா வெந்துடுது. நான் நொய்யரிசி தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது கூட முருங்கைக்கீரை நல்லா பருப்பெல்லாம் வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் முருங்கைக்கீரையை போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 7 minutes, அது அந்த 2 minutes, அதாவது 5 minutes மேலே வந்து இந்த புளி ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம். ஏன்னா ஃபஸ்ட்டே புளி சேர்த்துட்டா வந்து கீரை வேகாது. ஆனால் நம்ம டைம் இல்லைன்ட்டு குக்கரில் போட்டுருவோம். பட் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. முருங்கீரையும் கரெக்டான பதத்தில் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா மத்து போட்டு கடைஞ்சி எடுத்துகிட்டேன். அது ஃபில்டர் பண்ண தண்ணியெல்லாம் இதில் போட்டு ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சம் வந்து இந்த வந்து கொஞ்சம் கலர் வந்து ஆரஞ்சில் வந்திருக்கு, அதாவது காஞ்ச மிளகாய் போட்டதுனால. பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா க்ரீனிஷாக சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். வடகு இருந்தால் வடகு யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா எண்ணெய், கடுகு, சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. செம்மையாக இருக்கும் ஸ்மெல்லு, ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதி வரட்டும்னு வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நான் வந்து கடையும் போதே உப்பு போட்டு கடைஞ்சிட்டேன். அதனால் வந்து நீங்கள் வேணால் சால்ட் வேணால் போட்டுக்கோங்க. நீங்கள் அதுமாதிரி ஓப்பனில் வச்சு செய்யும்போதோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எந்த கீரையாக இருந்தாலுமே நல்லா கொதி வந்துச்சு, அதை எடுத்து இந்த கீரையில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு திக்னஸ் வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் திக்காக தான் வச்சுருக்கேன், எங்களுக்கு அப்படி தான் பிடிக்கும். கூட வந்து சைட் டிஷ்ஷாக ஆம்லெட் போட்டிருக்கேன். இதுக்கு காம்பினேஷன் இதை தவிர வேறு எதனா இருக்குமான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆம்லெட் போட்டு எடுத்துகிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஆனியன் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் தக்காளி, கேப்சிகம் இதெல்லாம் கூட சேர்க்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு, நல்லாயிருக்கும். நல்லா கிறிஸ்பியாக பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பெப்பரில் அதிகமாக போட்டு இது வந்து என் பொண்ணுக்காக போடுற ரைஸு, கீரை குழம்பு. இது கூட கொஞ்சம் நெய் விட்டு சூடாக சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். சைட் டிஷ் வந்து ஆம்லெட் வச்சுருக்கேன். ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. மறக்காமல் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.